இன்னைக்கு வகுப்பே குறைஞ்சு போச்சு இந்த மாதிரி முறைகேடுகளை பார்ப்பதாலோ என்னவோ அல்லது பெருகி வரக்கூடிய பொருளாதார பேராசை மனிதன் பொருளாதாரத்தின் பிராணியாக மாறிவிட்ட இந்த காலத்தில் அல்மோஸ்ட் வகுப்பே இல்லைன்னு சொல்லலாம் யாரும் வகுஃபெல்லாம் செய்ய செய்வதில்லை சரி இதற்கு முன்னல் இருக்கிற பல்லாயிரம் கோடி வகுப்புகளையாவது பாதுகாக்க வேண்டும் அல்லவா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா நீங்கள் வேண்டுமென்றால் நசாராக்களை பாருங்கள் கிறிஸ்தவர்களை அவங்களுடைய வக்கப்புல முதல்ல முக்கியமா என்ன தெரியுமா முதல்ல ஒரு பெரிய காம்பவுண்டு சிவர் ஒன்று போடுவார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த இடத்தினுடைய அளவு உள்ளில இருக்கிற போது உள்ளுக்குள்ளே தேவாலயம் இருக்கும் கான்வென்ட் இருக்கும் ஹாஸ்பிடல் இருக்கும் என்னென்னவோ இருக்கும் அவர்களுடைய சுடுகாடு வரைக்கும் அத்தனைக்கும் மிகப்பெரிய காம்பவுண்ட் போட்டு ஆக்கிரமிப்புகளிடையே இருந்து அவர்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம இடம் எங்க இருக்குன்னு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கே தெரியாது முதல்ல பள்ளிவாசலில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகிகளுக்கு பள்ளியினுடைய வகுப்பு தெரியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கேவலம் அது நிறைய பள்ளிவாசல்கள்ல அந்த பள்ளிவாசலுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன அதற்கென்று உள்ள வகுப்புகள் என்னங்கிற ரெக்கார்டு கூட பள்ளிவாசல்கள்ல இல்லை நல்லா பாதுகாக்கணும் பொண்ணு மாப்பிள்ள ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கிறாங்க யாரோ எப்பவோ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவருக்கு தலா கூட்டது இருக்குது ரெக்கார்ட்ல அவங்க அவங்களுக்கு இருக்குது அவருக்கு பண்ண முதல் கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம் எல்லாம் இருக்கு உன்னுடைய பள்ளிவாசலுக்கான சொத்து எது உட்கார்ந்து ப்ராப்பர்ட்டி குறித்த வக்குஃபினுடைய சர்வே என்ன எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் நன்றாக புரிய வேண்டும் முத்தவல்லிகள் என்பவர்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பராமரிப்பவர்கள் என்பது அர்த்தம் என்பதுதான் அதற்கு அர்த்தம் ஓனர் ஆப் த ப்ராப்பர்ட்டி என்பது அல்லாஹு தாலா மேனேஜர் ஆப் ப்ராப்பர்ட்டி என்பது இதை கவனித்து மேலாண்மை செய்வது என்பதற்கு பெயர் தான் முத்தவள்ளி முத்தவள்ளி என்கிற ஒரு போஸ்ட் இந்தியாவினுடைய வகுப்பு அமைப்புகளிலே உருவாக்கப்பட்டிருப்பதை எதற்கு தெரியுமா அந்தந்த பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஈதுகாக்கள் கபருஸ்தான்கள் இவைகள் தங்களுக்கு உட்பட்ட வகுப்புகளை பராமரித்து அது எவ்வளவு என்று கணக்கிட்டு மிகச்சரியாக அதை பாதுகாத்து தர வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் இதையெல்லாம் பேச வருவதற்கு காரணம் இப்போது அரசின் சார்பாக பல்வேறு ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிற பணி நடக்கிறது சமீபத்தில் கூட பத்திரிகையில் பார்த்தோம் ஒரு 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 கோவிலுக்கு சொந்தமான சுமார் இருநூத்தி எண்பது ஏக்கரோ என்னவோ அந்த அந்த நிலத்தை தனியார் ஆக்கிரமிப்பில் எடுத்து அதை கோவில் சொத்தாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது என்றைக்கு பள்ளிவாசல்களுடைய தர்காக்களுடைய ஈதுகாக்களுடைய கபிரிஸ்தான்களுடைய மதரசாக்களுடையாக்களுடைய ஆக்கிரமிப்புகளை எல்லாம் நாம் என்றைக்கு மீட்கப் போகிறோம் ஆனால் மீட்டாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் நமக்கு நிச்சயமாக இப்போது வந்திருக்கிறது வகுப்பு சொத்துக்களை பொறுத்தவரை அது அல்லாஹினுடைய உரிமை அதில் யார் கை வைத்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்கிற அளவுக்கு கொடூர வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய சொத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வகுப் வாரியம் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏராளமான சொத்துக்கள் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வகுப்புகளை மட்டும் கணக்கெடுத்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு எந்த பஞ்சமும் தேவையில்லை என்கிற அளவுக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இங்கிலீஷ் கவர்மெண்ட்ல எல்லாம் சில வகுப்பு சட்டங்கள் ஏனோதானோன்னு இருந்துச்சு முறைப்படுத்தப்பட்ட வக்குப்பு சார்ந்த சொத்துக்களினுடைய இந்த சட்டமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுதந்திர இந்தியாவிலே முழுக்க முழுக்க சர்வே எடுக்கப்பட்டது எவ்வளவு இருக்குது அத்தனையும் சர்வே எடுத்து அளந்து கவர்மெண்ட் கெஜெட்ல வெளியிடப்பட்டது இதுதான் இந்தியாவிலே இருக்கிற மார்க்கம் சார்ந்த ஸ்தாபனங்களினுடைய சொத்துக்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலினுடைய அந்த சட்ட முன்வடிவு வகுப்பினுடைய ஆக்கிரமிப்பாளர்கள் மீது தாராளமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை குற்றவாளிகளாக முன்னிறுத்த முடியும் என்கிற அளவுக்கு சட்ட அனுமதியை வழங்கியிருக்கிறது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டும் அத்துறை சார்ந்த இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹுவிற்காக தயவு செய்து செய்யுங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வக்குஃப இடங்களை எல்லாம் வக்கஃபனுடைய ப்ராப்பர்ட்டிகளை எல்லாம் உரிய முறையில் அது அல்லாஹுவின் சொத்தாக கொண்டு வந்து சேருங்கள் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்தோ அல்லது தனியார் அனுபவிப்பதில் இருந்தோ எல்லாம் மீட்டு தாருங்கள் என்று இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாய் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறது அல்லாஹுடைய அந்த கண்ணியத்திற்குரிய இடங்களை சொத்துக்களை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் எப்படி அதை பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாக்குவதற்குள்ள நல்ல வாய்ப்பையும் யார் அந்த பொறுப்பில் இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு இவைகளை எல்லாம் சரியாக மீட்டெடுப்பதற்கான மனோதிடத்தையும் அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வழங்கி அருவானாக அமீன் வரமத்துல